எண்ணெய், வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகு, பெரிய வெங்காயம், தக்காளி, புளி தண்ணி, இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் மிக்ஸ் பண்ணது காஞ்ச கருவேப்பிலை, அப்புறம் உப்பு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. எண்ணெய் ஊற்றிட்டோம், வெந்தயம், ப்ரவுன் கலரில் ஆகணும், அப்புறம் வெங்காயம் போடணும். மல்லித்தூள், எட்டு ஸ்பூன்,
de atún. Por supuesto. நல்லா வதக்கணும். இது தக்காளி ஆட் சால்ட் இது பண்ணுங்க. அந்த வெந்தோடனே அந்த புளி தண்ணியை ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். மீன் குழம்பு ஃபிஷ் கிளீன் பண்ணிட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வைக்கணும். போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு திக்கானோடனே அந்த மீன் அதில் போட்டுக்கணும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா திக்கா வரணும். குழம்பு திக்கா வந்துட்டு அந்த மீன் அதில் போடணும். இல்லைன்னா மீனில் இருக்கிற தண்ணியும் இதாகி தண்ணியாக இருக்கும் குழம்பு. காஞ்ச கருவேப்பில போடணும். அப்புறம் கோகனட் ஆயில் கொஞ்சம் ஸ்டைலானால கேர்லெஸ் ஸ்டைலாக இருக்கிறதுனால
கொஞ்சம் தேங்காயே ஊற்றிருக்கோம் நாங்கள். மீன் நல்லா கொதிச்சிச்சு, சரி மீன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, மீனை போடணும். மீன் போட்டுட்டு ஒரு 1 மினிட் கொதிச்சக்கணும். மீன் போட்டுட்டு கரண்டி போடக்கூடாது, கரண்டி போடாம நம்ம துணியை வச்சு ஷேக் பண்ணணும். மீன் போட்டுட்டு கரண்டி உள்ள போடக்கூடாது, துணியை வச்சுட்டு இப்படி ஷேக் பண்ண வேண்டியதான். ஓகே, எல்லாம் வெந்துருச்சு. இதோ தனியாக அப்படி தெரியுது பாருங்க, மீன் வெந்துருச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது. இப்ப பாருங்க மீன் எப்படி வந்திருக்கு. மீன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான் இனிமேல்.